இன்றைக்கி எபிசோடு கோர்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜீவா பார்த்திகிட்ட கேட்குறாரு, காவியா தான் அவசரப்பட்டானா, நீ ஏன் கையெழுத்து போட்ட அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பார்த்தி, காவியாவோட மனசை எப்படியும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தேன், பட் என்னால் முடியல, அது கடைசியில் நான் தாண்டா தோத்துட்டேன், இனியும் அவள் மனசு மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் டிவோர்ஸ் பேப்பரில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரொம்பவுமே மனசுடைஞ்சு இதை சொல்கிறாரு. இதுக்கடுத்து பிரியா காவியாவுக்கு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி முடிவு எடுத்த, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, நல்லா தானே இருந்துச்சு, நல்லா தானே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீ மனசு மாதிரி பார்த்தியோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், திடீர்னு இந்த மாதிரி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்கேன், ஏன் எதுக்கு இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பிரியா. இதுக்கடுத்து காவியாவோட அம்மா வந்து, பார்த்தி மாதிரி ஒரு மாப்பிள்ள உனக்கு எங்கே தென்னாலும் கிடைக்க மாட்டான், நீ உன்னோட முடிவை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் காவியா எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருக்காங்க. இதுக்கடுத்து கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஜட்ஜி கேட்குறாங்க, பார்த்தி ஏன் டிவோர்ஸ் பண்ண விரும்புகிறீங்க, அவர் ஸ்மோக் பண்ணுவாரா, ட்ரிங்க் பண்ணுவாரா, இல்லை வேறு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, காவியா இல்லை அதெல்லாம் இல்லை, டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது, டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கான காரணத்தை நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு கோர்ட்டில் டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கடுத்து பார்த்தியை கேட்கும்போது, பார்த்தி அவங்க ஆசைப்படுற மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் நம்ம எதிர்பார்ப்போம்.